அஸ்ஸலாமு அலைக்கும். தஸ்னீம் கிச்சன் ஸ்பெஷலில் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, கீர் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ரைஸ் கீர், அது செய்யும் முறை பார்க்கலாம் வாங்க. நம்ம ரைஸ் வந்து ஒரு மணி நேரமாக ஊற வச்சுருக்கோங்க. இந்த ஒரு கிளாஸ் அளவுக்கு ரைஸ் எடுத்துருக்கோம். ஒரு மணி நேரமாக ஊறுது. இப்போ வந்து செய்யும் முறை பார்த்துடலாங்க. அடுப்பில் வந்து குக்கர் வச்சாச்சு, ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சுங்க. இப்போ கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். இப்போ பால் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு மூணு கிளாஸ் அளவுக்கு பால் ஊற்ற போறோங்க. தண்ணி இப்போ மூணு கிளாஸ் அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணிக்கணும். இப்போ வந்து ஒரு கொதி வந்துட்டோங்க. அதுக்கப்புறம் நம்ம மற்றதை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஒரு சுட்டி அளவுக்கு குங்குமப்பூ வந்து ஆட் பண்ண போறோம். இப்போ கொதி வந்தோன்னா அரிசி போட்டுக்கலாங்க. மூடிவிங்க. பால் வந்து பொங்கிடுச்சுங்க. இப்போ வந்து ரைஸ் வந்து இப்போ ஊற வச்சிருக்க அரிசி வந்து கையிலே கொஞ்சம் நல்லா வந்து நசுக்கி விட்டுடணும். இந்த அளவுக்கு நுணுக்கி விட்டுட்டா போதுங்க. இப்போ இதை வந்து பாலில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்ப எல்லாம் சேர்த்து ஒரு சின்னதா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்ப குக்கரை வந்து மூடி போட்டு ஒரு மூணு நாலு விசிலுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பார்க்கலாங்க. விசில் ஆயிடுச்சுங்க. ஓபன் பண்ணி பார்க்கலாம். நல்லா குக்க ஆயிருக்குங்க. ரைஸ்ல வந்து பாருங்க, சூப்பரா இந்த அளவுக்கு வந்துட்டா போதும். நெக்ஸ்ட் வந்து ஒரு கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணி போடுங்க. சர்க்கரை அரை ஸ்பூன் வந்து ஏலக்காய் தூள் போட்டுக்கலாங்க. மில்க் மேட் வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து நம்மளுக்கு அது இப்ப தாளிச்சிடலாங்க. இப்ப வந்து நெய் ஊத்திக்கலாம். நெய் வந்து 50 கிராம் அளவுக்கு ஊத்திருக்கோம். இப்ப பிஸ்தா பாதாம் முந்திரி திராட்சை எல்லாத்தையும் போட்டு நல்லா பொன்னிறமா வறுத்து இப்ப அதோட ஆட் பண்ணிக்கலாங்க. தாளிச்சதை வந்து அதோட வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து ஒரு பவுல் வந்து சர்வ் பண்ணிட வேண்டியதாங்க. சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு 2 hours ஃப்ரிட்ஜில் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நம்ம அப்படியே எடுத்து வைக்க போகிறோம். அவ்வளோதாங்க. நம்ம கீர் வந்து ரைஸ் கீர் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதா மறக்காமல் தஸ்லீம் கிச்சன் ஸ்பெஷலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.